Thank you.
அருமை தாய்மார்களே நாடக கலை அரசிய குடும்பங்களே உங்கள் அனைவருக்கும் ராம நாயக்கர் மகன் பிரதீத் சின்னான் தாய் உமையவளை வணங்கி பின்பு தலைப்பு பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி பாண்டியரு சத்தனிட பாசவச்ச ராசாத்தி பாசவச்ச ராசாத்தி ஊர் போல ஊருக்குள்ள 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 வாரால தெருக்குள்ள 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 பூமால தோல் மீது போட அப்படி இருக்க இந்த குழந்தையை நாம் எப்படி வளர்க்க
பிறப்பது சாமி என்று கேட்கின்றார்கள் என்னுடைய தாய். அப்பொழுது என் தந்தையாகப்பட்டவர் அப்பொழுது கூறுகின்றார், தேவி கவலைப்பட வேண்டாம், மேற்கு மலையாள தேசம் மங்கனத்து எள்ளி தொட்டியத்து கிராமத்தில் ஆளக்கூடிய ராமநாயக்கர் என்பவர் குழந்தையே இல்லை என்று பல கோவில்களுக்கெல்லாம் சென்று குழந்தை வர வேண்டும் என்று பூஜித்த வண்ணமாக வாழ்ந்து வருகிறார்கள். அதனாலே ஒரு நாள் சமயமாக மதுராம்பதிக்கு வந்து மீனாட்சி அம்மனை தரிசனம் செய்து இரு கண்களை மூடி இரு கரங்களை ஏந்தி குழந்தை வர வேண்டும் என்பதற்காக தவம் இருந்து கொண்டிருப்பார். அப்பொழுது இந்த குழந்தையை தூக்கி அந்த ராமநாயக்கர் கையில போட்டுவிட்டு மறைந்து கொள்ளுங்கள் தேவி என்று கூறிவிட்டு என் தந்தை சென்று விட்டார்கள் கைலாயம். தந்தை கூறியது வேலை ஒரு நாள் சமயமாக ராமநாயக்கர் மீனாட்சி அம்மனுடைய ஆலயத்துக்கு வந்து தவம்பிருந்து கொண்டிருக்கின்றார். அப்பொழுது என்னை தூக்கி அந்த ராமநாயக்கர் கையில போட்டுவிட்டு என்னுடைய தாயாகப்பட்டது மறைந்து கொண்டார்கள். அப்பொழுது அந்த ராமநாயக்கர் கையில் இருந்த குழந்தையை தூக்கி கொண்டு புறப்பட்டார்கள் என்னை எங்கு மேற்கு மலையாள தேசம் மங்களத்து எல்லை தொட்டியத்து கிராமத்துக்கு அழைத்து சென்று அரும பெருமையாக நான் ஒரு மேனியாக பொழுது ஒரு வண்ணமாக வளர்த்து வந்தார்கள். அது மட்டுமல்லாமல் இந்திர தானம் மந்திர தானம் மோடி வைப்பது மோடி எடுப்பது போன்று 60 கோடி மந்திரங்களை எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள். நானும் முறையாக கற்றுத் தேர்ந்து எனக்கு பருவம் வந்தவுடன் அந்த நாட்டையே பட்டயம் கட்டி வைத்து 2 வெண்களை மனமெடுத்து வைத்தார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த நாட்டுக்கே மன்னனாகப்பட்ட எனக்கு காலையில் ஒரு பெண் மாலையில் ஒரு பெண் 30 நாட்களுக்கு 60 பெண்கள் எனக்கு மனமிட செய்ய வருவார்கள். காதலித்தேன் என்னுடைய அனுமதி இல்லாமல் யாருக்கும் பிச்சை காசு கூட போட மாட்டார்கள். அப்படி இருக்கு அண்ணன் பிச்சை காசு கேட்ட பொழுது என்னுடைய அனுமதி இல்லாமல் போடக்கூடாது என்பதற்காக என்னுடைய நாட்டு மக்கள் யாவரும் அந்த பாம்பாட்டி சித்தனுக்கு பிச்சை காசு போடவே இல்லை. அப்பொழுது அந்த பாம்பாட்டி சித்தர் கோபம் கொண்டு அவன் வைத்திருந்த பாம்புகளை வீதிக்கு ஒரு பாம்பாக விட்டு ஏவுகின்றார். என்னுடைய நாட்டு மக்கள் ஓடடி வந்து என்னிடம் முறையிட்டார்கள். நான் அங்க முழுங்கி ஆங்காரம் வங்கி பல்கடித்து மீசமுறுக்கி சென்றேன் அண்ணவன் இடத்துல. அடே யாரடா யாரடா நீ என்று கேட்டேன். அப்பொழுது அண்ணன் கூறினார், டே நீ யாரடா, உன்னுடைய அனுமதி இல்லாமல் உன்னுடைய நாட்டு மக்கள் பிச்சை காசு போட மாட்டார்கள். அப்படி நீ அவ்வளவு பெரிய வல்லவனா என்று கேட்டான். நான் கூறினேன், நீ என்னை விட பெரிய வல்லவனா என்று. அப்பொழுது வல்லவன் யார் என்பதை பார்க்க வேண்டும் என்றால் வைப்போம் மோடிகள், வைக்கக்கூடிய மோடிகளை நான் வைத்த மோடியை நீ எடுத்து விட்டால் நான் உனக்கு அடிமை, அப்படி எடுத்தாவிட்டால் நீ எனக்கு அடிமை என்று கூறினேன். சரி என்று ஏற்றுக்கொண்டான். வைத்தேன் மோடிகள் எப்படி 7 எலுமிச்சங்கனை 7 கோழித்தலை 7 ஆட்டுத்தலை 7 பன்றித்தலைகளை வைத்து மோடி வைத்தேன். அண்ணவன் சில மோடிகளை எடுத்தான், சில மோடிகளை எடுக்க முடியாமல் மண்ணிலே மயங்கி விழுந்து விட்டான். ஆகா நாம் வெற்றி பெற்று விட்டோம், அண்ணவன் மயங்கி விழுந்து விட்டான், நாம் வெற்றி பெற்று விட்டோம் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். அப்படி நினைக்கக்கூடிய சற்று நிமிடத்தில் அண்ணவன் மீண்டும் எழுந்து நான் வைத்த அத்தனை மோடியும் எடுத்து விட்டார்கள், நாங்கள் தோல்வியடைந்து விட்டேன். நான் தோல்வியடைந்த காரணத்தினாலே என்னை அண்ணவர் அழைத்துக் கொண்டு வரப்பட்டார்கள். எங்கே காஞ்சிபுரம் எல்லை கம்மான் அதிக்கரை அலா மரத்தடிக்கு அழைத்து சென்றார்கள். அங்கு சென்று பார்க்கும் பொழுது என்னுடைய பெரிய தாயார் பார்வதி தேவியோ அந்த காஞ்சிபுரம் எல்லையிலே காமாட்சி அம்மன் என்று பெயர் பெற்று ஆலா மரத்தடியில் தாமிருந்து கொண்டிருந்தார்கள். அங்கு அழைத்துக் கொண்டு சென்றார்கள். தாயை பார்த்தவுடன் அம்மா தாயை என்று அண்ணவர் அழைத்தார்கள். தாயாகப்பட்டது கண் விழித்து பார்த்து, மகனே காத்து வராயா, இவன் யாரடா, இவனை எங்கிருந்து அழைத்து வந்தாய் மகனே என்று கேட்டார்கள். அண்ணவர் மலையாள தேசத்தில் நடந்த விபரத்தை அனைத்தும் எடுத்துரைத்தார்கள். அப்பொழுது என்னுடைய பெரிய தாயார் கூறியது, மகனே காத்தவராயா, இவன் வேறு ஒருவனும் அல்ல, என்னுடைய தங்க திருமுடி கண்ணியின் மகன்தான், உனக்கு தம்பிதான், நீங்கள் இருவரும் அண்ணன் நம்பியாக ஒன்று விட்டு ஒன்று வரியாமல் வாழ்ந்து வர வேண்டும் மகனே என்று வாழ்த்து கூறினார்கள். சரி என்று ஏற்றுக்கொண்டு அன்று முதல் இன்று வரை தாயாருக்கு தேவையான வல்லர்களை சேகரித்து பாத பூஜை பணிமுடையெல்லாம் செய்து வந்தோம். அப்படி செய்து வந்தாலும் அண்ணா எனது மனைவி மக்களை வாழ்த்து விட்டு வந்து வெகு நாட்கள் ஆகிவிட்டது, மலையாள தேசம் சென்று 3 தினத்திற்குள் வருகிறேன் அண்ணா என்று கூறிவிட்டு மலையாள தேசம் வந்துவிட்டேன். 4 நாட்கள் ஆகிவிட்டது. இன்றோ வெள்ளிக்கிழமை, வெள்ளிக்கிழமை என்றால் தாயாருக்கு தேவையான மலர்களை சேகரித்து பாத பூஜை வழிபாடு செய்வது வழக்கம். அது மட்டுமல்லாமல் வேட்டைக்கு செல்வது கூட வழக்கம். அதனாலே பார்க்க வேண்டும், அன்னாரை தேடி புறப்படுகின்றேன். அன்னாரை பார்த்து அழைத்த விவரம் என்னவென்று கேட்டறிய வேண்டும். புறப்படுகின்றேன் அன்னாரை தேடி.
நானே தேடி எல்லாம் தேடி எல்லாம் நானா சின்னானு ஓடி வாரு ஓடி வாரு I'm gonna make you mine.